கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி கருவிழி ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி வைத்தான். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லித்தக்கூன மினல் முந்திரீன் என்று இந்த திருக்குர்ஆன் எப்படி இறக்கி வைக்கப்பட்டது என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த திருக்குர்ஆனை ரூஹுல் அமீன் என்ற ஹதரத்துமே உங்களுடைய கல்புக்குள்ளே இறக்கி வைத்தார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். குர்ஆனை அல்லாஹு தஆலா எங்கே இறக்கினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பிலே இறக்கினான், அவர்களுடைய இதயத்தில் இறக்கினான். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஅய்தஹு காஷியா முத்தசத்தியா மின் கஷியத்தில்லாஹ். இன்னொரு ஆயத்திலே சொல்கிறான், இந்த திருக்குர்ஆனை நான் மிகப்பெரிய மலையின் மீது இறக்கினால் இந்த திருக்குர்ஆனின் பாரத்தை தாங்க முடியாமல் அது தூள் தூளாகி வெடித்து செதறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட மகோன்னதமான திருக்குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கி நிற்கின்றார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களுடைய கல்பினுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் இறக்கப்படுவது முதலில் கல்பில், அப்புறம் அதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய மூளையில், அப்புறம் காதில். இப்படித்தான் நமக்கெல்லாம் நேர் மாற்றமாக. இப்ப நாம் ஒருவருக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம் என்றால் முதலில் அந்த செய்தி அவருடைய காதிலே விழும், பிறகு மூளைக்கு போகும், அப்புறம் கல்புக்கு போகும். இதுதான் இயற்கை. காதில் வாங்கி மூளை கிரகித்து கல்பிலே இருக்கும். ஆனால் இந்த திருக்குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் எங்கே இறக்கினால் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக, ரசூலுல்லாஹுடைய கல்பிலே இறக்கி பிறகு மூளையிலே அதை பதிய வைத்து பிறகு காதிலே செவியேற்க செய்கிறான். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் இறங்கிய அற்புத வழிகளுள் ஒன்றாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருக்குர்ஆனை மக்கா மற்றும் மதீனாவில் மக்கள் மன்றத்தில் ஓதி காட்டி சத்திய சன்மார்க்க வழியிலே அழைத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த திருப்பணியை செய்து எவ்வளவு பெரிய துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகி மதீனாவிற்கு வந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். மதீனாவிற்கு வந்த பின்னரும் அவர்கள் கொண்ட கொள்கையை விட்டு சற்றும் தளரவில்லை. தன்னுடைய திருக்குர்ஆனை அங்கும் எடுத்துரைத்தார்கள். மதீனாவிலும் மதீனாவை சுற்றியிருந்த எல்லா மக்களுக்கும் இஸ்லாமிய சத்திய சன்மாதனையை போதித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை யூதர்களையெல்லாம் அழைத்து இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். இந்த இஸ்லாம் தான் உங்களுக்கு இனிமை தரும், உரிமை தரும், ஊக்கம் தரும், இந்த உலகத்திலும் மறு உலக மன்றத்திலும் உயிரிய இடத்தை பெற்றுத்தரும். எனவே இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த வேதத்தில் என்னை பற்றியும் திருக்குர்ஆனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் கூறியிருக்கிறது. நீங்கள் ஹஜ்ரத்து மூசா ஈசாவை ஏற்றுக்கொண்டவர்கள். கடைசியில் வரக்கூடிய முஹம்மது என்ற அந்த திருநபி நான் தான், என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அந்த யூதர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், காலூபல் நத்தபெருமா அல்பைனா அலைஹி ஆபா அனா, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில், அதாவது சிறுக்கிலும் குபிரிலும் தான் நாங்கள் இருப்போம். அவங்க என்னென்ன ஹராம எல்லாம் பண்ணாங்களோ அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம்னு சுருக்கமாக சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹு தாலா திரும்ப ரசூலுல்லாஹை, நீங்கள் இப்படி கேளுங்கள், அவ்வளோக்கான ஆபாகும் லாயாக்கிலோனதூன், அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றுமே அறியாத மக்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தும் கூட அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று என்ன சட்டம் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்க வைத்தார். இவ் யூதர்களை பார்த்து எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும், அதாவது உங்களுடைய நபிமார்களுக்கும் என்ன இறக்கி வைத்தானோ அந்த சத்திய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது பிடிவாதமாக அவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் மறுப்பதற்கு பலவேறு காரணங்கள். ஒன்று, தன்னுடைய கூட்டத்தில்
யூதர்களுடைய கூட்டத்தில் இறுதி நபி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படி வரவில்லை. இரண்டாவது, இந்த மதத்தை வைத்து அவர்கள் உலகத்தினுடைய பொருளாதார மோகத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய பாதிரிமார்கள் யூதர்களுக்கெல்லாம் இதன் மூலம் அவர்களுக்கு பெருத்த வருமானம் வந்தது. அவர்களுடைய சத்திய சன்மார்க்கத்தை புரட்டி மக்களுக்கு தவறான எண்ணத்தை விதைத்து இந்த முகம்மது உண்மையில் அல்லாஹ்வின் திரு தூதர் அல்ல என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மொத்தத்தில் தன்னுடைய மார்க்கத்தையும் மத வேதத்தையும் புரட்டி கொண்டிருந்தார்கள். மூன்றாவது காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட ஹசத், பொறாமை, இந்த மூன்று காரணங்களும் யூதர்களை சத்திய சன்மார்க்கத்தின் பக்கம் வரவிடாமல் தடுத்துவிட்டது. இது சுருக்கமாக அல்லாஹ் ஜல்ல ஸ்வஹு தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்றால் அந்த காபிர்கள், இல்லை இல்லை, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதில் தான் நாங்கள் இருப்போம், இஸ்லாத்துக்கு வர முடியாது என்று சொன்னாங்க. இந்த ஆயத்தின் மூலம் பல்வேறு படிப்பினைகள் நாம் பெறுகிறோம். முஸ்லிம்களாகிய நமக்கும் ஒரு படிப்பினை இருக்கிறது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூதாதையர்கள் அறிவற்றவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் அவர்களை பின்பற்றக்கூடாது என்ற கருத்தை சொல்ல வருகிறான். நம்முடைய இஸ்லாமிய சடங்கிலே சில விஷயத்தை என்னுடைய பெற்றோர்கள் செய்தார்கள், மூதாதையர்கள் செய்தார்கள், அதனால் செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் விடணும். உதாரணமாக கல்யாணம் நடக்கும்போது எத்தனை ஹராமும், கூத்து, கும்மாளம், கச்சேரி, ஜேம்ஸ் பாடு, பேண்டு வாத்தியம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னமும் முழுமையாக இது நிற்கவில்லை. சில இடங்களில் இது போன்ற அனாச்சாரங்கள் மூலம் பல்வேறு பணம் காசுகள் வேஸ்ட் ஆகின்றன, விரயமாகின்றன, ஹராமுகள் நடக்கின்றன. இப்போ ஒரு ஜேம்ஸ் பாண்டு நிகழ்த்தி ஒரு கல்யாணத்தில் ஒரு சுண்ணத்து ஃபங்க்ஷனில் வச்சா 80,000 ரூபா செலவாகுது. அவனுக்கு 70,000 ரூபா கொடுக்கணும், சாப்பாடு செலவுக்கு 10,000 ரூபா. காரணம், அவங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க, வேன்ல மொத்தம் 80,000 ரூபா வீணாகுது. அப்போ இதுக்கு காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது எங்களுடைய ஊருடைய வளமை, எங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் எங்களுடைய குடும்பம் பூரா இப்படி தான் செய்து அதை எங்களால் விட முடியலன்னு செய்கிறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களை, ஆக மார்க்கத்திற்கு விரோதமான குஃபுர் ஷிர்கான காரியமாக இருந்தாலும் சரி, ஹராமான காரியமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் நீங்கள் மூதாதையர்களை பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஸ்வஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்தை வச்சு சுன்னத்துல் ஜமாத்து மக்களை பார்த்து வஹாபிகள் என்ன சொல்றாங்கன்னா, காபிர்களை பார்த்து எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நேர்வழிக்கு வாருங்கள் என்று சொல்லும் போது மூதாதையர்களை தான் பின்பற்றுவோம் என்று சொன்னார்களே, அதுபோல நீங்கள் மதஹபை விடுத்துவிட்டு குரான் ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்று நாங்கள் உங்களை அழைத்தால் மதஹபை விட முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, உங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய மதஹபை தான் பின்பற்ற வேண்டுமா என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லி பல இளைஞர்களை மூளை செலவை செய்து விட்டார்கள். இந்த ஆயத்திற்கும் மதஹபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதஹபு குரான் ஹதீஸுக்கு விரோதமாக இருந்தால் நாம் மதஹபை விடலாம், சங்கைக்குரிய பெருமக்களே. ஆனால் குரான் ஹதீஸையும் நாம் நேரடியாக ஆய்வு செய்து முழுமையாக பின்பற்ற முடியாது. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஸ்வஹு தஆலா குரான்ல என்ன சொல்றான், யா யுஹல்லதீன் ஆமனு அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல ஊலுல் அம்ரி மின்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுல்லாஹுக்கு வழிபடுங்கள், அதிகாரம் உடைய காரிய கர்த்தாக்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்கிறார். காரிய கர்த்தாக்கள் என்றால் யார், குரான் ஹதீஸ் இதையெல்லாம் யார் கரைத்து குடித்து அதனுடைய விளக்கத்தை தருகின்றார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு ஜல்லா குரான் சொல்லியிருக்கிறான். யாஜுவல்லின் ஆமனும் அத்தியுல்லாஹ வாத்தியோ ரசூல, நீங்கள் அல்லாஹையும் ரசூலையும் பின்பற்றுங்கள் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை, வாத்தியுல்லாஹ வாத்தியோ ரசூல ஊலுல்அம்ரி மின்கும், காரிய கர்த்தர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன, குரான் ஹதீஸை முழுமையாக விளங்கி அந்த சட்டங்களை உங்களுக்கு யார் போதனை செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இதனுடைய அர்த்தம். அப்போ குரான் ஹதீஸ் ஷாஃபி மதாபு ஹனபி மதாபு இதெல்லாம் குரான் ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் நமக்கு சட்டத்தை தந்திருக்கிறார்கள். குரானுக்கு விரோதமாக ஹதீஸுக்கு விரோதமாக இந்த இமாம்கள் யாரும் செயல்படவில்லை. அப்படி செயல்பட்டால் நாம் அவர்களை பின்பற்ற மாட்டோம், அதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ மதஹபு கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை வைத்து தவறான விளக்கம் சில சொல்லி வருகின்றார்கள். ஆனால் குரானில் இந்த மதஹபை பின்பற்றுவதற்கு மேலே சொன்ன ஆயத்து அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல ஊலுல் அம்ரி மின்கும் என்ற ஆயத்து மாத்திரமல்ல,
இன்னொரு ஆயத்துல நாம் அடிக்கடி ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக, ஸிராத்தல் அன்னஅம்த அலைஹிம், உன்னுடைய அருள் பெற்று நல்வழி பெற்று சென்ற நல்லோர்களுடைய பாதை எதுவோ அந்த பாதையில் எங்களை நடத்துவாயாக என்று நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவனுடைய அருளையும் ரஹமத்தையும் பெற்ற நல்லோர்கள் யார் என்று இந்த ஆயத்திற்கு குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அவர்கள் யார்? நபியீன், ஒ சித்தீக்கீன், ஒ ஷுஹதாயி, ஒ ஸாலிஹீன். அவர்கள்தான் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்று சொல்கிறான். அப்ப இந்த சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், இந்த மூன்று நபர்களும் எந்த வழியை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்றால் மதஹபனுடைய வழியைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இப்ப மதஹபில் தான் புகழ்பெற்ற வழிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மதஹபை மறுக்கக்கூடிய கூட்டத்தில் எந்த வழிமார்களும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்வான், நாளைக்கு ஒரு சட்டத்தை சொல்வான், அரபு நாட்டில் போய் இஸ்லாத்தில் பரப்புறன்னு வர வசூல் பண்ணி அந்த பணத்தை எக்கத்தக்கமாக சேர்த்துக்கிடுவாங்க. பிறகு அந்த பணத்தின் காரணத்தினால் அடிதில் கலாட்டா வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூன்றாக அவர்களுடைய கூட்டங்கள் பிரியும். இதைத்தான் நாம் நாட்டில் பார்க்கிறோம். இதெல்லாம் துன்யாவுடைய மோகம். அப்போ உலகத்தினுடைய பண ஆசையை அடிப்படையாக வைத்து கொண்டு மக்களை கூறு போடுவதற்கிறது, இது மிகப்பெரிய குற்றமாகும். சுன்னத்துல் ஜமாத் அப்பாற்பட்ட மதஹபு அல்லாத எந்த ஒரு இயக்கத்தாரிடத்திலும் எந்த ஒரு கூட்டத்தாரிடத்திலும் எந்த அவுலியாக்களும் கிடையாது. அதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப வலிமார்கள் நாதாக்கள் ஹதரத் ஹோசிலால மஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, ஹதரத் ஷாவுல் ஹமீத் பாஷா அலி அல்லாஹு, ஹாஜா மொயினுத்தீன் சுஷ்டீர் அலி அல்லானு, ஹதரத் நிஜாமுத்தீன் வலியுல்லா அலி அல்லானு போன்ற பெரிய பெரிய நாதாக்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா சுன்னத் தொழுத மாட்டில் தான் இருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிரா அத்தல் அதீன், இறைவா உன்னுடைய நேர்வழி பெற்ற ஹிதாயத்தையும் ஞாமத்தையும் பெற்ற நல்லோர்கள் சென்ற பாதையில் எங்களை நடத்து என்று நீங்கள் என்னிடத்தில் துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதன்றி ஹைரல் மகதூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னுடைய கோபத்திற்கும் உன்னுடைய சாபத்திற்கும் ஆளான கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே. இப்ப மக்களை கூறுபடக்கூடியவர்கள், பணத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிரிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் நியாயமான ஆய்வு இல்லாதவர்கள், குர்ஆன் ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்கள், அப்படி புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நேற்று ஒரு சட்டத்தை சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க, நாளைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க. இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல குர்ஆனை எல்லாரும் ஆய்வு செய்யணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு புதுசா என்ன சொல்றாங்க, குர்ஆனை எங்களுடைய குழுவிலே உண்டான அறிஞர்களுடைய குழு மாத்திரம்தான் ஆய்வு செய்யணும், பொதுமக்கள் ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த இதத்தனடா நாங்கள்லாம் சொன்னோம், எல்லா பொதுமக்களும் ஆய்வு செய்ய முடியாது. ஆய்வு செய்து சட்டத்தை வடித்து தந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி, அபு ஹனீபா ரஹமத்துல்லா அலைஹி, மாலிக் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹம்பலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற இமாம்கள் எல்லாம் ஆய்வு செய்து தந்தது என்றுதான் நாங்கள் சொன்னோம். குர்ஆனை யார் வேண்டுமானாலும் ஆய்வு செய்யலாம் என்று அன்று சொல்லிவிட்டு இன்னைக்கு தன்னை பின்பற்றக்கூடிய பொதுமக்களை பார்த்து நீங்கள் யாரும் குர்ஆனை ஆய்வு செய்யாதீர்கள், எங்களில் இருக்கின்ற அறிஞர்கள் குழு மாத்திரம்தான் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து உங்களுக்கு சட்டத்தை சொல்லும் என்று நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று புரட்டி புரட்டி பேசுகிறீர்களே, இது எவ்வளவு நியாயமாகும்? மதஹபை ஒழித்து விடுவோம், மதஹபை ஒழித்து விடுவோம் என்று சொல்வது எவ்வளவு தவறானது. இந்த மதஹபு இன்னைக்கு வந்ததா, சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தது. 1300 ஆண்டுகளாக இந்த மதஹப் இருக்கிறது. கியாம நாள் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த மதஹப் நிச்சயம் உலகம் பூராவும் எதிர்க்கும். இது எப்படி ஒழிக்க முடியும், எப்படி தடை செய்ய முடியும்? மதஹபுடைய எந்த ஒரு இமாம்களும் வெளிநாட்டில் போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்து தன்னுடைய கட்சியை தொடங்கியவர்கள் அல்லவே. அவர்கள்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பணம் பதவி பட்டம் அனைத்தையும் தூக்கி வீசியவர்கள் அல்லவா? அவர்களுக்கும் துன்யாவுக்கும் அவர்களுக்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமே இல்லையே. அப்ப அவர்களெல்லாம் அல்லாஹ்விற்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க மதஹபு கூடாது என்பது மாத்திரமல்ல, இந்த ஆயத்துல மேலே ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஒய்தா கேள முத்தபியமானதல் அல்லாஹோ, அல்லாஹ் இறக்கியவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அந்த காலத்து காதல்கள் எங்களுடைய மூதாதையர்களை தான் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். இந்த ஆயத்திலிருந்து தெரிகிறது குர்ஆன மாத்திரம்தான் பின்பற்றணும். ஏன்னா அதைத்தான அல்லாஹ் இறக்குனா, ஹதீஸ் அல்லாஹ் இறக்கலையே, ஒய்தாக்கும் தபியும் ஆண்கள் அல்லா, அல்லாஹ் இறக்கியவங்க பின்பற்றுங்க, அப்ப ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு.
தங்கிக்குரிய பெருமக்களே, என்ன குரான ஜிப்ரீல் மூலம் அல்லாஹ் இறக்கினா, ஹதீஸ் அப்படி இறக்கல, எனவே குரானை மாத்திரம் தான் பின்பற்றணும், ஹதீஸ் தேவையில்லைன்னு சொல்லுது. இப்ப இதற்கு விளக்கம் என்னன்னா, அன்புள்ள பெரியவர்களே, குரான் ஹதீஸ் இந்த ரெண்டையுமே அல்லாஹ் தான் இறக்கிறான். இது அலிஃப்லாம் இல்லை, அல்லாஹ் சொல்றான். வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக்கவுமா உன்ஸில மின் கப்லிக், நபியே நாயகமே, நான் இறக்கியவற்றை மூமின்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் இறக்கினான். ஹதீஸை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விலே எந்த தூதரும் எந்த மலக்குகளும் எந்த ஜிப்ரீலும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் இறக்குகிறான். குரான் என்பது ஜிப்ரீலின் மூலம் வந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹதீஸ் என்பது அல்லாஹ் ரசூலுல்லாஹி உள்ளத்திலே போட்டு வைத்த கருத்து வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. குரானுக்கு விளக்கமாக ஹதீஸ் இல்லாமல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குரானை விளக்குவதற்காகத்தானே வந்தார்கள். அதனால் தான் லிதுந்திர பிஹி கௌமன், நபியே நாயகமே, இந்த குரானை வைத்து மக்களுக்கு நீங்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், இந்த குரானுக்கு விரிவுரை சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லா ஷானுஹு வத்தாலா சொன்னான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மேலே சொன்ன கருத்துக்கள் நாம் என்ன தெரிகிறோம், இந்த மதஹபு சண்டையை மூட்டிவிட்டு மக்களை பிரிப்பது, இதற்கு அடிப்படை காரணம் என்ன, பொருளாதாரம், உலக மோகம். உலக மோகத்தின் காரணமாக இந்த காலத்தில் மாத்திரமல்ல அந்த காலத்திலும் கூட இஸ்லாமியர்கள் கூழு போடப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா களத்தில் யுத்த களத்தில் இரத்தத்தில் மிதந்தார்களே, அந்த காட்சி எதற்காக நடந்தது, மொத்தத்தில் கர்பலா இரத்தத்தில் மிதந்த அந்த கோர காட்சி எதற்காக நடந்தது என்ற அடிப்படையை நாம் ஆய்வு செய்யும் போது, எதீது ஆட்சி அதிகாரம் தனக்கு வேண்டும், பதவி பட்டம் பணம் இதெல்லாம் தனக்கு வேண்டும் என்ற மோகத்தின் காரணத்தில் தான் ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தார். அப்ப உலகத்தை மையமாக வைத்து மார்க்கம் நடத்துவது மக்களை கூறுபடுவது மிகப்பெரிய தவறு. இரண்டாவது ஹசது, யாருக்கு உலக மோகம் அதிகமாக ஆகிறதோ அவருக்கு நல்லோர்கள் நாதாக்கள் மீது ஹசது வந்துவிடும், பொறாமை வந்துவிடும். ஷைத்தானுக்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை வந்ததே, மதீனாவில் வாழ்ந்த யூதர்களுக்கு உலக மோகத்தின் காரணத்தினாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை வந்ததே. இந்த உலக மோகம் பொறாமை இந்த ரெண்டுக்கும் அடிப்படை காரணம் ஷைத்தான் தான். இந்த ஷைத்தானை தொலைத்து கட்டுவதற்குத்தான் நாம் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக மஹப்பத் வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா ஒவ்வொரு தீய பொருளையும் தொலைத்து கட்டுவதற்கு இன்னொரு பொருளை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு பொருளுக்கும் மாற்றாக மற்றொரு பொருளை வைத்திருக்கிறான். நெருப்பு ஒரு இடத்திலே கொழுந்து விட்டு எரிகிறது, அது வீடு வாசல் நாடு நகரம் எல்லாவற்றையும் எரித்து கரித்து சாம்பலாகிவிடும். இதனை ஒழித்து கட்டுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா தண்ணியை வச்சிருக்கிறான். தண்ணியை ஊற்றினா நெருப்பு அணைஞ்சிரும். படம் எடுக்கும் பாம்பு மனிதனை கொட்ட வருகிறது, அந்த பாம்பை அடக்கி ஒழித்து கட்டுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா கம்பை தடியை வைத்திருக்கிறான். ஒரு இடத்தில் கலவரம் நடக்கிறது, அந்த கலவரத்தை எப்படி அடக்க வேண்டும், போலீஸ்காரர்கள் லத்தி சார்ஜ் பண்ணுவார்கள், அதையும் மீறி போனால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவார்கள், அதையும் மீறி போனால் துப்பாக்கி குழாயின் மூலமாக குண்டு மலைகளை பொழிய வைப்பார்கள். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருள் தீய பொருளையும் தொலைத்து கட்டுவதற்கு மாற்று வழியை வைத்திருக்கிறான். அதிலே ஷைத்தான், உலக மோகம், பொறாமை இதெல்லாம் மனிதனை ஆட்டி படைக்கின்ற தீய பொருட்கள். இந்த தீய குணங்களையும் பொருட்களையும் ஒழித்து கட்டுவதற்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா மஹப்பத்துர் ரசூலை அடிப்படையாக வைத்தான். அதனால்தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்னதான் ஈமான் கொண்டு அமல் செய்தாலும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நீங்கள் 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு பெற்றெடுத்த பிள்ளைகள், இன்ன பிற மக்கள் பொருட்கள், இது எல்லாவற்றையும் விட நான் உங்களுக்கு மிக பிரியமானவனாக ஆகாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. மேலே சொன்ன எல்லா பொருட்களையும் விட என்னுடைய பிரியம்தான் உங்களுடைய உள்ளத்திலே மஹப்பத் இருக்க வேண்டும் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதுதான் மனிதன் கொடி கட்டி பறக்க முடியும். மஹப்பத்தே ரசூல் எவருக்கு விரிவாக இருக்கிறதோ அவருக்கு உலக மோகம் அவரை ஆட்டி படைக்காது,
ஹசது என்ற பொறாமை அவரை ஆட்டி படைக்காது. பெருமானார் மீது உண்மையான மஹப்பத்தும் காதலும் நிரப்பமாக இருந்தால் அவர் ரசூலுல்லாவுக்கு விரோதமாக கருத்துக்களை வாயால் சொல்ல மாட்டார், பேனாவால் பத்திரிகையில் எழுத மாட்டார். இதன் மூலம் அவருடைய ஈமான் பாதிக்கப்படாது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இருக்குன்னா மஹப்பத்து ரசூல். இந்த மஹப்பத்து ரசூல் தான் இவ்வளவு வேலையை செய்யும். நம்முடைய அமல்கள் எத்தனையோ உள்ளன, தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இன்னப்பெற அமலை செய்கிறோம், இது எல்லாவற்றின் மூலம் நமக்கு பயன் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் சின்ன விளக்கு மாதிரி தான். வீட்டில் இருட்டில் நம்ம என்ன செய்கிறோம், மண்ணெண்ணெய் லைட்டை ஏற்றுறோம் அல்லது மின்சார விளக்கை போடுறோம். இந்த மின்சார விளக்கும் மண்ணெண்ணெய் லைட்டும் எந்த இடத்துல ஏற்றுகிறோமோ அந்த இடத்தினுடைய இருட்டை மாத்திரம்தான் விளக்கும். ஆனால் இரவு பூராவும் பகலாகாது. இதுதான் நம்முடைய அமலுக்கு உதாரணம். இரவில் நீங்கள் எத்தனை லைட்டுகளை விளக்குகளை போட்டாலும் இரவை விரட்ட முடியாது. அந்த இருட்டிலே ஒரு சின்ன வெளிச்சம் ஏற்படும், அவ்வளவுதான். ஆனால் அதிகாலையிலே மனிதர்களையும் என்ன பிற பொருட்களையும் சுட்டரிக்கின்ற இந்த வட்டமான சூரியன் உதயமாகிவிட்டா இரவு பூராவும் இருந்த இருட்டு எங்கு போனதென்றே தெரியாமல் பூராவும் பகலாக வெளிச்சமாக பிரகாசமாக ஆகிவிடும். அத மாதிரிதான் மஹப்பத் ரசூல். நாம் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் நம்முடைய அமல் மூலம் ஏற்படுகின்ற ஒளி சின்ன விளக்கிலிருந்து ஏற்படுகின்ற வெளிச்சத்தை போலதான். ஆனால் இந்த மஹப்பத் ரசூல் எவருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அவருடைய உள்ளத்திலே எல்லா வகையான இருட்டையும் விளக்கி இரவை விரட்டி முழுமையான பகல் வெளிச்சத்தை கொண்டுவதற்கு சூரியனை விட பிரகாசமாக ஜொலிப்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து ரசூல் தான். அந்த மஹப்பத்து ரசூல் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதன் கெட்டு போய் விடுவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இன்னவிற பொருட்கள் எல்லாவற்றையும் விட நான் உங்களுக்கு மிக பிரியமானதாக இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இணைப்பானார்.